அதற்கு ஒட்டகச்சிவிங்கி என்ன கூறுகிறது இல்லை இல்லை நான் உங்களுடன் சேர முடியாது எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை ஒட்டகச்சிவிங்கி கோபமாக என்ன சொல்கிறது இல்லை இல்லை நான் உங்களுடன் சேர முடியாது எனக்கு இந்த குஞ்சுகள் கத்துவது பிடிக்கவில்லை யாருடனும் சேராத ஒரு பிறவியாக அது இருக்கிறது மீண்டும் மரக்கிளையை ஒட்டகச்சிவிங்கி விங்கி உழுக்க ஆரம்பிக்கிறது மறுபடியும் மீண்டும் மீண்டும் என்ன செய்கிறது அந்த ஒட்டக கோவமாக கோபமாக அந்த குஞ்சுகள் கத்துவதை பிடி பொறுத்து முடியாமல் பிடித்து உழுக்க ஆரம்பிக்கிறது மீண்டும் மரக்கிளை ஒட்டக என்ன செய்கிறது உழுக்கியது தூக்கணாங்குருவி குஞ்சுகள் பயந்து காப்பாத்துங்க காப்பாற்றுங்க என மீண்டும் அலறின தூக்கணாங்குருவி குஞ்சுகள் என்ன செய்கிறது பயந்து காப்பாத்துங்க காப்பாற்றுங்க என மீண்டும் மீண்டும் கத்திக்கொண்டே இருக்கின்றன மீண்டும் மீண்டும் அலறின நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அருகில் உள்ள குளத்தில் புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது அதனிடம் சென்று உதவி கேட்போம் அவர் தவளை அங்கே என்ன செய்கிறது வருகிறது இந்த தேனி என்ன சொல்கிறது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று அந்த குஞ்சுகளிடம் கூறுகிறது தேனி என்ன செய்கிறது நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று கூறுகிறது அருகில் உள்ள ஒரு குளத்தில் ஒரு புத்திசாலி தவளை வாழ்ந்து வருகிறது அதனிடம் சென்று நாம் உதவி கேட்போம் என்று யார் கூறுகிறா தேனி குறிகிறதே தேனி என்ன சொல்கிறதே நான் உதவி செய்கிறேன் அருகில் உள்ள குளத்தில் தவளை வாழுது நம்ம அங்கே போய் உதவி கேட்கலான்னு என்ன சொல்லுது போய் உதவி வாங்கிக்கலான்னு என்ன சொல்லுது தேனீட்ட போய் தேனி வந்து சொல்லுது தூக்குனா குஞ்சுகள் என்ன செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தவளையிட்ட உதவி கேட்குறக்காக போகிறாங்க தேனி ஒட்டகச் சிவிங்கியின் அடாத செயலை தவளையிடம் போய் சொல்லுது தவளையிடம் கூறியது தேனி என்ன செய்கிறது ஒட்டக சிவங்கியுடைய அடாத செயல் அடாத செயல் என்றால் என்ன செய்யக்கூடாத செயல் தகாத செயல் நாம் செய்ய வேண்டிய செயல் ஒன்று இருக்கும் செய்யக்கூடாத செயலை இருக்கும் இல்லையா அடாத செயல் என்றால் தவறான செயல் செய்யக்கூடாத செயல் அப்போது தேனி ஒட்டக சிவிங்கியுடைய அடாத செயலை யாரிடம் கூறுகிறது தவளையிடம் கூறுகிறது தவளையிடம் கூறுகிறது தூக்கலாங்குருவியும் தன் நிலையை கூறி தவளையிடம் உதவி கேட்கிறது தூக்கலாங்குருவி என்ன செய்கிறது தன்னுடைய நிலையை கூறி தவளையிடம் உதவி கேட்டது உடனே தவளை என்ன செய்தது உங்களுக்கு தவளை என்ன சொல்கிறது பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன் தண்ணீர் குடிக்க வரும்போதெல்லாம் இந்த ஒட்டகச்சிவிங்கியின் கால்களில் மிதிப்பட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது யாருடைய இனம் அழிந்து போகிறதா அங்கே ஏற்கனவே தவளையுடைய இனமும் அழிவதற்கு இந்த ஒட்டகச்சிவிங்கிதான் காரணமாக இருக்கிறது என்பதனை உணர்ந்த அந்த தவளை அதனால் நாம் படும் துன்பம் அதற்கு தெரியவில்லை அதற்கு அந்த நிலை ஏற்பட்டால்தான் தானாகவே புரிந்து கொள்ளும் போல் இருக்கிறது என மூன்று பேரும் சேர்ந்து பேசிக்கொள்கிறார்கள் யார் யாரெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள் தேனி தவளை ஒட்டகச்சிவிங்கி மூன்று பேரும் என்ன செய்கிறார்கள் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள் மறுநாள் ஆனவுடன் மறுநாள் இந்த பத்தியை பார்த்தீர்களா உங்களுக்கு கட்டாயம் உதவுகிறேன் தண்ணீர் கொடுக்க வரும்போதெல்லாம் இந்த ஒட்டகச்சி கால்களில் மிதிப்பட்டு எங்கள் இனம் அழிந்து போகிறது அதனால் நாம் படும் துன்பம் துன்பம் இந்த வார்த்தையை கவனியுங்கள் துன்பம் என்பது கஷ்டப்படுவது துன்பத்தினுடைய எதிர்ச்சல் இன்பம் துன்பம் இன்பம் அதற்கு தெரியவில்லை அதற்கும் அந்த நிலை ஏற்பட்டால்தான் தானாகவே புரிந்து கொள்ளும் போல் இருக்கிறது என சொல்லி மறுநாள் என்ன செய்கிறது மூன்று பேரும் சேர்ந்தேன் மூன்று பேரும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள் பாருங்கள் ஒட்டகச்சிவிங்கி வழக்கம்போல் அந்த மரத்தின் அருகில் வருகிறது ஒட்டக்கச்சிவிங்கி அப்பா அடா இன்று கொஞ்சம் வெயில் பரவாயில்லே அடா அது என்ன அந்த தேனீ கூட்டம் எப்போது பார்த்தாலும் வங் 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 சத்தம் போடுதே இரு இரு இப்போ உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் ஏன்னா என்ன செய்கிறது இந்த ஒட்டக்கச்சி விங்கி ஏற்கனவே தூக்கணாங்குருவிக்கும் தொல்லை கொடுக்கிறது தவளை இனங்களையும் மிதித்து மிதித்து அழித்து கொன்று விடுகின்றது இப்பொழுது அந்த தேனியவும் விட்டு வைக்காமல் என்ன செய்கிறது அந்த ஒட்டகச்சிவிங்கி தேனீ தேனி கூட்டத்தை போய் கலைக்க முற்படுகிறது என்ன ஆகுது பாருங்க தேனீக்களின் கூட்டை ஒட்டக சிவிங்கி தன் கையால் தட்டி கலைக்கிறது தேனீ கூட்டை க கையால் தட்டி களைத்தால் என்ன ஆகும் சினம் கொண்ட தேனி சினம் கொண்ட தேனீக்கள் ஒட்டகச்சிவிங்கியின் சிவிங்கியின் காதை கடிக்கின்றன தேனி கடித்தால் வலிக்கும் இல்லையா அதிகபட்சமாக வடிக்கும் நம்மால் எந்த வேலையுமே செய்ய முடியாது உடனே என்ன ஆச்சு தேனீக்கள் அந்த ஒட்டக சிவங்கியின் காதையை கடிக்கவுடன் கடித்த போது வலியால் அது அழுகிறது பாருங்கள் ஒட்டக காதை கடிக்கின்றன வலி பொறுக்க முடியாமல் ஒட்டக சிவிங்கி அருகில் இருந்த குளத்தில் விழுகிறது அருகில் இருந்த குளத்தில் விழுகிறது அது விழுந்ததால் அங்கிருந்த தவளைகள் எல்லாம் என்ன செய்கிறது அதன் உடலின் மீது அங்கும் இங்கும் ஏறி ஓட ஆரம்பிக்கின்றன தண்ணீரிலிருந்து தடுமாறு எழுந்த ஒட்டக சிவங்கி மீண்டும் மீண்டும் கூச்சம் தாங்காமல் தண்ணீரிலேயே விழுகிறது தேனீக்கள் கொட்டிக்கொண்டே இருக்கிறது அன்பு மாணாக்கரே நாம் யாருக்குமே தொல்லை கொடுக்காமல் நம்முடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு நம்முடைய வேலைகளில் கவனம் செலுத்தினால் இந்த பழிவாங்கும் உணர்ச்சி என்பது வராது இல்லையா தேனீக்களையும் தொல்லை கொடுத்திருக்கிறது தவளையிடமும் போய் மிதி தவளை கூட்டம் மிதிபட்டு சாவதற்கு இது மூல காரணமாக இருந்திருக்கிறது அந்த ஒட்டகச்சிவிங்கி வேறு என்ன செய்தது அந்த தூக்கணாங்குருவி குஞ்சுகளையும் உலுக்கி உலுக்கி தொல்லை கொடுத்ததனால் வந்த விளைவுதான் இப்பொழுது இந்த ஒட்டக அனுபவிக்கிறது பாருங்கள் ஒட்டக சிவிங்கி எத்தனை அடைந்திருக்கிறது பாருங்கள் தேனீக்களின் கூட்டை ஒட்டக சிவிங்கி தன் தலையால் தட்டி களைச்சவுடன் என்ன ஆகிறது சினம் கொண்ட தேனியெல்லாம் ஒட்டக சிவிங்கின் காதை கடிக்கின்றன வலி பொறுக்க முடியாமல் ஒட்டக சிவிங்கி அருகிலிருந்த குளத்தில் விழுகிறது அந்த வழியை தாங்க முடியாமல் குளத்தில் விழுந்தவுடன் இந்த தவளை கூட்டம் எல்லாம் என்ன செய்து விட்டது அது மேல் ஏறின விட ஏறியவுடன் கூச்சம் தாங்காமல் மீண்டும் மீண்டும் தண்ணீரிலேயே தொப்பென்று விழுகிறது தேனீக்கள் திரும்ப திரும்ப கொட்டிக்கொண்டே இருக்கின்றது இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து என்ன ஆயிற்று பாருங்கள் ஒட்டக சிவிங்கி ஐயோ தேனீக்களே என்னை கொட்டாதீர்கள் தவளைகளே என்மேல் ஏறாதீர்கள் என்று கத்தியது அவரவருக்கு துன்பம் வரும் பிறரின் துன்பம் தெரிகிறது நமக்கு ஏற்பட்டது போலத்தானே அந்த தூக்கணாங்குருவிக்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் தங்கள் கூட்டை தானே அந்த தேனீக்களும் என்னை கொட்டின பாவம் அந்த தவளைகள் எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்திருக்கிறேன் எனக்கு வலித்தது போல அவற்றிற்கும் வலித்திருக்கும் என என்னாயிற்று தான் செய்த தவற்றை எண்ணுகிறது செல்ல குழந்தைகளே செய்யும் தவறை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது என்ன செய்யலாம் கடவுளிடம் மன்னிப்பு கேட்கலாம் தான் செய்த தவற்றை எண்ணுகிறது என்னென்ன தவறு செய்கிறது பாருங்கள் அந்த தூக்கணாங்குருவிகளுக்கும் நமக்கு ஏற்பட்டது போலத்தானே அந்த தூக்கணாங்குருவிகளுக்கும் வலி ஏற்பட்டிருக்கும் தங்கள் கூட்டை கலைத்ததனால் தானே அந்த தேனீக்களும் என்னை கொட்டின பாவம் அந்த தவளைகள் எத்தனை முறை அவற்றை நான் காலால் மிதித்திருக்கிறேன் எனக்கு வலித்தது போல அவற்றிற்கும் வலித்திருக்கும் என்று தான் செய்த தவற்றை எண்ணுகிறது இனிமேல் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் இனிமேல் யாருக்கும் தொல்லை தரமாட்டேன் துன்பம் செய்ய மாட்டேன் என்று உண்மையாகவே மனம் வருந்தியது ஒட்டகச்சிவிங்கி உண்மையாகவே என்ன செய்தது மனம் வருந்தியது மனம் என்றால் உள்ளம் மனம் என்றால் உள்ளம் வருந்தியது என்ன செய்தது துன்பப்பட்டது மேலும் தன் தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது தன்னுடைய தவற்றை பொறுத்து கொள்ளுமாறு அனைவரிடமும் வேண்டியது அனைவரோடும் பின்னர் என்ன செய்கிறது அனைவரோடும் இணைந்து மகிழ்வுடன் வாழ்ந்தது தன் தவறை உணர்ந்தவுடன் என்ன ஆயிற்று மனம் திருந்தி அனைவரோடும் இணைந்து இணைந்துனா சேர்ந்து இணை இணைந்து சேர்ந்து மகிழ்வுடன் வாழ்ந்தது குழந்தைகளே நாமும் என்ன செய்ய வேண்டும் பிறருக்கு துன்பம் நினையாமல் தன்னுடைய வழியில் சரியான வழியில் செல்ல வேண்டும் நீதி கருத்து என்ன என்று பாருங்கள் நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம் நல்லதே நினைப்போம் நன்மை பெறுவோம்